பல்லு கிளீன் பண்ணா பல்லே விழுந்துருமா? பல்லுல இருக்கிற காரைகளை நம்ம கிளீன் பண்ண சொல்றதுக்கு காரணமே அந்த ஈறு வீக் ஆகக்கூடாது, பல்லு ஸ்ட்ராங் ஆகணுங்கிறதுக்காக தான். ஆனா ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னாக்க இந்த காரை ரொம்ப ரொம்ப அதிகமா படிஞ்சிருக்கும், அவங்களுக்கு வெறுமனே இந்த காரையில தான் பல்லே ஒட்டிக்கிட்டு இருக்கும். வீட்டோட உத்தரமே ஒட்டடையில தான் ஒட்டிட்டு இருக்கு, ஒட்டடை அடிச்சா வீடு சரிஞ்சிரும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கண்டிஷன் தாங்க இது. எலும்பு முழுக்க முழுக்க கரைஞ்ச பிறக்கும் இந்த காரை பாத்தீங்கன்னா பக்கத்து பல்லுல இருந்து மொத்தமா சேர்த்து அடைச்சிட்டு இருக்கிறதுனால அந்த பல்லு ஆடாதது போல உங்களுக்கு தெரியும். ஆனா கிளீன் பண்ணி முடிச்சோன்னு பாத்தீங்கன்னாக்க அந்த பல்லு தானாவே கீழே விழுற அளவுக்கு ஆடும். அதனால கிளீனே பண்ணாம இருக்கலாமான்னு கேட்காதீங்க. கிளீன் பண்ணாம விட்டீங்கன்னா பக்கத்து பல்லையும் சேர்த்து இதே நிலைமைக்கு கொண்டு போயிடும்.